ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஸ்டோரியை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து எந்த சவுண்டுமே வந்து வராது. இன்கேஸ் அதில் வந்து நீங்கள் மியூசிக்குமே வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க, அதில் வந்து எந்த மியூசிக்கு சவுண்டு எதுவுமே கேட்காது. நீங்கள் உங்கள் ஸ்டோரின்னு இல்லை, நீங்கள் யார் ஸ்டோரியை பார்த்தாலுமே அந்த மாதிரி வந்து வரும். இது இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக வந்து ஒரு இஷ்யூவாக வந்து போயிட்டுருக்கு. அதாவது இது வந்து ஒரு பக்கு தான். இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் போடலன்னா லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ் ரெண்டுத்துக்குமே வந்து சேம் மெத்தட் தான். நான் சொல்கிற மெத்தடை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எரரை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாகிராமை வந்து அப்டேட் வந்து பண்ணிங்க. இன்கேஸ் இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணலன்னா கூட உங்களுக்கு இந்த மாதிரி வந்து எரர் வந்து வரும். அதாவது இதுலேருந்து சவுண்டு வந்து கேட்காத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த இன்ஸ்டாகிராமை வந்து அப்டேட் பண்ணிக்கேன். இன்ஸ்டாகிராமை அப்டேட் பண்ணியும் உங்களுக்கு அந்த மாதிரி சவுண்டு வருதுன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து எடுத்துக்கங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3/ ரைட் ஹேண்ட் சைட் மேலே கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதும் இதில் செட்டிங்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து மறுபடியும் லாகின் வந்து பண்ணி பாருங்கள். அப்போ வந்து உங்களுடைய ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிக்கும். இன்கேஸ் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா, மறுபடியும் அதே 3/ கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் வந்து போய்க்குங்க. போயிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் ப்ராப்ளம் வித்தவுட் ஷேக்கிங்னு சொல்லிட்டு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஹெல்ப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு எந்த ஸ்டோரி வந்து சவுண்டு வரலையோ அந்த ஸ்டோரியை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, இங்கே பார்த்தீங்களா கேலரின்னு இருக்குது, உங்களுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேருந்து அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா இதோ உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து டைப் பண்ணிக்கணும். அதாவது உங்களுடைய ப்ராப்ளம் என்னன்றத வந்து அதை வந்து டைப் பண்ணிக்கணும். இப்போ உங்களுடைய ஸ்டோரி ஓப்பன் பண்ணால் எதுவுமே வந்து சவுண்டு கேட்கலான்றத வந்து இங்கே வந்து டைப் பண்ணிங்க. உங்களோட ப்ராப்ளத்தை டைப் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சாம்பிளுக்கு ஒரு ஹாய் மட்டும் டைப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து சென்ட் ரிப்போர்ட் அப்படின்னு வந்து இருக்கும். இப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து வரும். இப்போ உங்களுடைய பக் வந்து சால்வ் ஆகிட்டுருக்கும். இதை நீங்கள் வந்து 24 hours கழித்து வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கும். இன்கேஸ் அப்படி கேட்கல அப்படின்னா மறுபடியும் வந்து ரிப்போர்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 times நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காத இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போட்டுடுங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாத இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமினுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட் அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டுக்கான சொல்யூஷன் நான் வந்து தரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.